இடைநிலை பதிவுமுப்பு ஆசிரியர் இயக்கத்தின் சார்பாக 1/6/2009 பிறகு நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய முரண்பாடு களைய வேண்டி சென்னை டிபிஐ வளாகத்தில் கடந்த 28 செப்டம்பர் முதல் 7 நாட்களாக கடுமையான உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு இருந்தபொழுது இன்று காலை எங்களை அரசானது காவலர்களை அனுப்பி கைது செய்து 5 மண்டபங்களில் தங்க வைத்துள்ளார்கள். இந்த 5 மண்டபங்களில் இன்று காலை வெளியூர்களிலிருந்து புறப்பட்டு வந்த ஆசிரியர்களை அனுமதிக்காமல் அவர்களை மண்டபங்களுக்கு வெளியேயே தங்க வைத்து உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மறுக்கிறார்கள், மண்டபத்தில் இடமில்லை என்று சொல்லி மறுக்கிறார்கள். நாங்கள் கடந்த 7 நாட்களாக உண்ணாநிலையிலிருந்து அவர்களோடு கூட இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுதும் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டமானது தொடர்கிறது. நாங்கள் வேறொன்றையும் கேட்கவில்லை. நாங்கள் கடந்த இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 2018 ஏப்ரல் மாதத்தில் 4 நாட்களும் டிசம்பர் மாதத்தில் 2018 டிசம்பரில் 6 நாட்களும் போராடினோம். அப்பொழுது தற்போதைய முதல்வர் மாண்புமிகு MK Stalin ஐயா அவர்கள் எங்களுடைய களத்திற்கே நேரிலே வருகை தந்து கழக ஆட்சி அமையும் பொழுது உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், சமவேலைக்கு சமூதியம் என்கிற அடிப்படையில் உங்களுடைய முரண்பாடுகள் களைய நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னதைப் போலவே தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியின் 311 1/6/2009 பிறகு நியமனம் செய்யப்பட்ட 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையின் 311 கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த கோரிக்கையை ஆட்சி அமைத்து 20 மாதங்களுக்கு மேலாக அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்ட காரணத்தினாலே நாங்கள் கடந்த டிசம்பர் 2022 டிபிஐ வளாகத்தில் 6 நாட்கள் கடுமையான உண்ணாவிரத போராட்டமானது மேற்கொண்டோம். அப்பொழுது பேச்சுவார்த்தையின் முடிவில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புத்தாண்டு தினத்தில் எங்களுக்கு ஒரு செய்தி அறிக்கையை வெளியிட்டார். உங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடுகளை களைய 3 நபர்கள் அடங்கிய ஒரு குழுவானது அமைக்கப்படும். அந்த குழுவின் அறிக்கையை பெற்று நாங்கள் 3 மாதத்திற்குள்ளாக உங்களுடைய பிரச்சனையை சரி செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் 9 மாதங்கள் கடந்த நிலையிலும் இந்த குழுவானது மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் ரொம்ப கோமா நிலையில் இருப்பதைப் போல கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. தற்பொழுது நாங்கள் நேற்றைய தினத்தில் கடந்த 7 நாட்களாக போராடிய பொழுது மீண்டும் இன்னும் 3 மாத காலங்கள் அவகாசம் கொடுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஏற்கனவே கடந்த 14 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம். இந்த அரசு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சொன்னார், மீண்டுமாக தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதிகளை 99.9% நிறைவேற்றிவிட்டதாக கூறுகிறார். ஆனால் எங்களுக்கு அந்த பலனானது இதுவரை வந்து சேரவில்லை. நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடுகளை கலந்து சமவேலைக்கு சம ஊதியம் எந்த தேதியிலிருந்து வழங்க வேண்டும் என்று எங்களுடைய மாநில அமைப்பு மூலமாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்ற பொழுது தெரிவித்திருந்தோம். ஆனாலும் இந்த அரசானது அவ்வாறு வழங்க முடியாது, 3 மாதங்கள் கடந்து அந்த ஊதியக்குழு அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஏற்கனவே இந்த முரண்பாடுகளை களையக்கோரி 3 நபர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவிலிருந்தும் எங்களுக்கு எந்தவித முரண்பாடும் நீக்கப்படவில்லை. மீண்டுமாக திரு ராஜுரஞ்சன் தலைமையில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டது, அந்த குழுவிலும் எங்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படவில்லை. சித்திக் தலைமையில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டது, அந்த 1 நபர் குழுவும் எங்களுடைய ஊதிய முரண்பாடு களையவில்லை. தற்பொழுது மீண்டுமாக குழுவை அமைத்து இன்னும் காலதாமம் செய்வது அதாவது எங்களுக்கு நினைக்கப்படுகிற அநீதியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லி களத்திலே உண்மையாகவே பார்த்தீர்களானால் இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்து அவர்களுக்காக வாக்கு சேகரித்தோம். ஆனாலும் தற்போது இந்த அரசு, நாங்கள் விரும்பி அமைத்த இந்த அரசு எங்களை இன்றைக்கு கைது செய்து இவ்விதமாக சிறையிலே அடைப்பதை போல மண்டபங்களில் தங்க வைத்து எங்களுடைய கோரிக்கையை நீர்த்து போக செய்வது எங்களுக்கு கண்ணீரை வரவழைக்கிறது. இன்று காலையில் காவலர்கள் ஏதோ நாங்கள் கொலை குற்றவாளிகளைப் போகவும் கொள்ளையடித்தவர்களைப் போலவும் குண்டாசையில் அடைப்பதைப் போல பெண்ணாசிரியர்கள் என்றும் பாராமல் அவர்களை தள்ளி குண்டு கட்டாக தூக்கி குழந்தைகள் என்றும் குழந்தைகள் இருக்கிறார் என்று சொல்லியும் அவர்கள் வந்து பாராமல் எங்களை தள்ளி கைது செய்தது உண்மையிலே மனம் மறந்து செய்கிறது.
இன்றைய தினம் பேட்டியில் கூட அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார், பெண்ணாசிரியர்களும் குழந்தைகளும் வந்து பார்த்தீர்களானால் போராடுவது முதல்வரை மிகவும் வருந்து செய்கிறது என்று கூறியிருந்தார். முதல்வர் வருந்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். மாலை 6 மணிக்கு முதல்வர் வருந்துகிறார் என்று சொல்லிவிட்டு அதிகாலை 5 மணிக்கு கைது செய்வதை நாங்கள் எந்த விதத்தில் எடுத்துக்கொள்வது? எனவே தமிழக அரசானது எங்களுடைய நீதியை உணர்ந்து எங்களுக்கு கடந்த 14 ஆண்டுகாலமாக பாதிக்கப்பட்டுள்ள 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடுகளை களைந்து 1/1/2024 சமவெளிக்கு சமூதியம் வழங்கப்படும் என்று ஒரே ஒரு வார்த்தை கூறினால் போதும் நாங்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொள்வோம். 17 ஆசிரியர்கள் வந்து பணி நிறந்த கோரிக்கையை வைத்தார்கள். அவர்களுக்கு தான் ஊதியத்தை உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு 6 நாட்கள் மட்டுமே வேலை, 3 அரை நாட்கள் மட்டுமே வேலை. இப்படி பார்த்தால் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மேலாக ஊதியம் வழங்கப்படுகிறது. நாங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். மாதத்தில் 20 நாட்கள் 21 நாட்களுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய நிரந்தர ஆசிரியர்கள் எங்களுக்கு இன்றைக்கு புதிதாக நியமனம் செய்யப்படக்கூடிய ஒரு இளநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் 672 ரூபாய் மட்டுமே. அதே இப்பொழுது அவர் உயர்த்தி வழங்கப்படுகிற 17 ஆசிரியர்களுக்கு ஒருவருக்கு 2000 ரூபாய்க்கு மேலாக ஒரு மாதத்திலே 6 நாட்கள் வேலை செய்கிறவர்களுக்கு 12,500 ரூபாய் உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பணி நிரந்தரம் கோரி போராடுகிறார்கள். அது அவர்களுடைய நீதி, அவர்கள் கேட்கிற நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய போராட்டம் வேறு, எங்களுடைய போராட்டம் வேறு. நாங்கள் பணி வரன்முறை செய்யப்பட்ட நிரந்தர பணியாளர்கள். கடந்த 14 ஆண்டுகளாக நாங்கள் பணியாற்றக்கூடிய நிரந்தர ஆசிரியர்கள். எங்களுக்கு நாங்கள் கேட்பது சம வேலைக்கு சம ஊதிய கோரிக்கை. தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய 1/6/2000க்கு முன்பு இருக்கிற ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியமாக 8,370 வழங்கப்படுகிறது. ஆனால் 1/6/2009க்கு பிறகு நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரே கல்வி தகுதி, ஒரே பணி, ஒரே பதவி, ஒரே வகுப்புகளை கையாளுகிறோம். அப்படி கையாண்டிருந்தோம் எங்களுக்குள் அடிப்படை ஊதியத்தில் மட்டும் 2009 ரூபாய் 3,170 இழப்பீடானது ஏற்பட்டது. 2009 ஏற்பட்ட அந்த இழப்பானது கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து இன்றைக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் 15,000 முதல் 20,000 வரை இழப்பானது ஏற்படுகிறது. இந்த இழப்பை சரி செய்ய வேண்டிய எங்களுடைய போராட்டமானது கடந்த 8 நாட்களாக தொடர்கிறது. 5 மண்டபங்களிலே எங்களை பிரித்து அடைத்து வைத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் சமவேளைக்கு சமூதியம் வேண்டி போராடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 17 ஆசிரியர்களும் 2013 வேலை கேட்டு போராடிய அந்த ஆசிரியர்களும் தங்களுடைய போராட்டங்களை வாபஸ் பெற்று விட்டார்கள். இன்று அதிகாலையில் அவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகள் வந்து ஒரு 100 குழந்தைகளும் இருப்பார்கள். குடும்பத்தோடும் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆணாசிரியர்கள் 2000 பேருக்கு மேலே இருப்பாங்க. பெண்ணாசிரியர்கள் 1800 இருக்காங்க. இதில் வந்து இப்போ இன்று காலை சிறைக்கு வந்து கைது செய்து அழைத்து போகும்போது கூட மருத்துவமனைக்கு 5 ஆசிரியர்கள் வந்து அழைச்சி செல்லப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யும் பொழுதே மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு அழைச்சி செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிகாலையில் அரசு செய்யும் பொழுது காலை கடனை முடிப்பதற்காக சென்ற ஆசிரியர்களை விட்டு அரசு செய்து விட்டார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நேற்றைய தினத்திலே போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்த ஆசிரியர்கள் இன்றைய தினம் கலந்து கொள்ள டிபி நோக்கி வந்தபொழுது இன்று கைது செய்கிறதான விவரம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று புதிதாக வந்தார்கள். அவர்களை அனுமதிக்காமல் எங்களுக்கான அரசு நேரம் காலையில் மட்டும்தான். டிபிஐ கடந்த 7 நாட்களாக முற்றுகையிட்டவர்களை மட்டுமே நாங்கள் அரசு செய்கிறோம். உங்கள் அதற்கான நேரமானது முடிவிட்டுவிட்டது, எனவே உங்களை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி எங்களை மண்டபங்களில் அனுமதிக்க மறுக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு மண்டலங்களில் இருக்கிறதான காவல்துறை உயரதிகாரிடத்தில் இந்த தகவலை கூறி அனுமதிக்க கூறியிருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் எங்களுக்கு அனுமதி மறுக்கிறார்கள். மண்டபத்தில் இடமில்லை, கழிப்பறை வசதி இல்லை என்று சொல்லி இங்கே காத்திருக்கிற ஆசிரியர்களை குறைத்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய கோரிக்கையை வலுவிலக்க செய்ய வேண்டிய காவல்துறையானது இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆபத்தான நிலையில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இப்பொழுது கூட ஒரு காவலர் வந்து இங்கே இருக்க இங்கே கழிவறை வசதி வந்து சரியா இல்லை, என்னுடைய செலவில் தான் நான் வந்து பினாயிலே வாங்கி கொடுத்தேன், அந்த நிலையில தான் இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க. குடிநீர் கழிப்பறை வசதியும் இல்லை, குடிநீர் வசதியும் இல்லை. இங்கே இருக்கிறவர்கள் அனைவருமே தற்போதும் 8வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கிறார்கள். அவர்கள் வெளியே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும், அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் கழிப்பறை வசதியானது அங்கு போதுமானதாக இல்லை என்று உள்ளே இருக்கிற ஆசிரியர்கள் தகவல் கூறியுள்ளார்கள். இப்பொழுது கூட ஒரு உயிரிழந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறப்ப நாங்கள் பெனாயில் வந்து எங்களுடைய சொந்த பணத்திலிருந்து தான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிப்படை வசதிகள் முழுமையாக இல்லாத காரணத்தினால் இந்த மண்டபத்தில் இதற்கு மேலே இடமில்லை, ஆசிரியர் நாங்கள் இருக்கிறோம், 250 பேருக்கு மேலே உள்ளே அனுமதிக்கப்பட உள்ளே வந்து இடமில்லை என்று சொல்லி தான் மறுக்கிறார்களே தவிர யாரும் போராட்டத்தை வாபஸ் பெறுகிறோம் என்ற எண்ணம் இல்லை. நாங்கள் எங்கள் பாதிக்கப்பட்ட 20,000 இடைநிலை சர்வாக கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் தற்போது எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில் நேரடியாக தலையிட்டு 1/1/2024 முதல்
சம வேலைக்கு சம ஊதியம் பாதிக்கப்பட்ட 20000 மீட்டர் நாசலுக்கு வழங்கப்படும் என்கிறதான ஒற்றை வார்த்தையை சொன்னாரானால் நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து இந்த இடத்துல இருந்து கலந்து செல்ல தயாராக இருக்கிறோம் சார் 40 பேர் நீங்க வீடியோ எடுத்து கூட பாருங்க சார் ஆம்புலன்ஸ் கூட 7 நாளா உள்ளற படுத்துறாங்க சார் நாங்க எங்களால பூசவனங்களால பண்றங்கறீங்க 7 நாள் நாங்க இருக்கறோம் எங்க கூட மட்டும் சொல்றீங்க சார் எங்கள பாருங்க சார் எங்க டிரஸ் பாருங்க சார் எங்க டிரஸ் பாருங்க சார் மார்னிங் நீங்க வீடியோ எடுத்து பாருங்க அந்த வீடியோல நாங்க இருக்கறோமா இல்லன்னு பாருங்க அரெஸ்ட் பண்றப்ப இருக்கிற வீடியோல நாங்க இருக்கறோமா இல்லன்னு பாருங்க நாங்க இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணல சார் அமைதியா இருக்கறோம் இங்க அவர்கள் உயர்மட்ட குழுவினை கூட்டி எடுக்கப்படுகிற முடிவானது இந்த போராட்டத்தில் விளைவுகளை ஏற்படுத்தும் தற்பொழுது வந்து 5 மணிக்கு மேலே கைது செய்யப்படுவதாகவும் பிடிவாரண்டானது பிறப்பிக்கப்பட்டு கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும் ஏற்கனவே காலையில் வந்தவர்களை கைது செய்யப்பட்டுவிட்டார்கள் என்று தான் கூறியிருக்கிறார்கள் பெண்ணாசிரியர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே மாலை 6 மணிக்கு முன்பதாக நீதிமன்றத்தில் அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள் என்பது தெரியவில்லை இந்த உயர்மட்ட குழுவினுடைய நடவடிக்கையை பொறுத்தும் நம்முடைய முதல்வர் எடுக்கிற அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்தும் எங்களுடைய போராட்டமானது அமையும் நாங்கள் வந்து விரும்பி அமைத்த இந்த ஆட்சி ஆனால் நாங்கள் விரும்பி அமைக்கப்பட்ட இந்த ஆட்சியானது தற்போது செல்கிற போக்கை பார்க்கையில் உண்மையிலே வருந்தக்கூடிய ஒரு நிகழ்வை தான் எங்களுக்கு தருகிறது எங்களுடைய மன ஓட்டங்கள் எல்லாம் நாங்கள் உழைத்த உழைப்பிற்கு இது வந்து நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமரியாதையை போலத்தான் கருதுகிறோம் இந்த ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று உழைத்தவர்களை இப்படி உதாசீனப்படுத்துவதை பெண்ணாசிரியர்களும் நாங்களும் மிகுந்த மன வருத்தத்தோடு தான் பார்க்கிறோம் மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சிவகுமார் என் அருகில் நிற்கிறவர் வந்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற தோழர் பாலகிருஷ்ணன் மற்றொருவர் மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் தோழர் கணேசன் மற்றொரு செயற்குழு உறுப்பினர் மேரி லில்லிபாய் நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே இடைநிலை ஆசிரியர்கள் கைதாகி இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்கு வந்தோம் ஒரு தேதியில் வேலையில் சேர்ந்தவங்களுக்கு ஒரு சம்பளம் அதே 2 நாள் கழித்து வர்றவங்களுக்கு ஒரு சம்பளம் இப்படிலாம் இருக்குது ஒரு முரண்பாடுகள் இவங்க கேட்குறத வந்து ஒரு நியாயமான சம்பளத்தை கேட்குறாங்க இடைநிலை ஆசிரியர்கள் சம்பளம் என்னும்போது பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆசிரியர்கள் லட்சக்கணக்கில் வாங்குகிறாங்க இவங்க மேலும் ஊதிய உயர்வு கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு நிரந்தரமான சம்பளம் இருக்கணும் ஒரு மருத்துவ பாதுகாப்பு இருக்கணும் உரிய வேலை பாதுகாப்பும் இருக்கணும் இல்லைனா எப்படி சரியான கல்வி கொடுக்க முடியும் அரசாங்கத்தை வந்து மாடல் எம்ப்ளாயர் மாதிரியான ஒரு நிர்வாகம்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவங்களே வந்து இப்படி வந்து இப்போ தங்கீழே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் இப்படி நடத்துனாங்கன்னா மற்ற தொழிலாளர் பிரச்சனையும் விவசாயிகள் பிரச்சனையும் அவங்ககிட்ட சொல்லும்போது என்ன தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் பார்க்குறோம் அதை தவிர வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அதிமுக அரசாங்கம் இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு அநீதி இழைத்து விட்டது நாங்கள் அதை களைவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள் அவர்கள் உறுதிமொழியும் கொடுத்தார்கள் முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த போராட்டத்தில் எனவே இருக்கின்ற இப்போது ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டத்திற்கு முடிவு தெரிவிக்கின்ற வகையில் மூவர் குழு நால்வர் குழு என்ற குழுக்களை போடாமல் காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எல்லா பகுதி நேர ஆசிரியர் சிறப்பாசிரியர் இடைநிலை ஆசிரியர் டெட்டு முடித்து வேலை இல்லாதவர்கள் என்றெல்லாம் பல பேர் கோரிக்கைகளுக்காக முதலமைச்சர் நோக்கி கோரிக்கையை வைக்கின்றார்கள் ஆனால் பல்வேறு தன்னார்வலர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி பள்ளியில் பலவிதமான பயிற்சிகளை ஆசிரியர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் அதற்கு பணம் செலவழிக்கின்ற அரசாங்கம் இந்த நிரந்தரமாக உள்ள இந்த ஆசிரியருடைய கோரிக்கையை நியாயத்தை உணர்ந்து நிறைவேற்றும் என்று நம்புகின்றோம் அவங்க வந்து இந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் உறுதியாக தொடருவோம் முதலமைச்சர் வந்து உரிய அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்னு உறுதியாக நிற்கிறாங்க நாங்கள் வந்து கல்வி சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு தலையிட்டுருக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கை இதெல்லாம் மக்களுக்கான கல்விக் கொள்கையாக இருக்கணுன்றது நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம்
இந்த பிரச்சனையில் இதே மாதிரி ஆசிரியர்கள் பாதிப்புக்குள்ளாகும்போது நாங்கள் வரோம். இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய சக்திக்கு ஏற்பட்ட வகையில் பரப்புரை செய்வோம், பத்திரிகையாளர்களை சந்திப்போம், மக்களிடமும் இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்வோம். மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, ஒரு அரசு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம்னா ஏதோ மோசம்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஒரு தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது, தகுதியான ஆசிரியர்களை நியமித்து அரசு பள்ளிக்கூடம் தான் கொடுக்க முடியும், தமிழ் வழி கல்வி கொடுக்க முடியும். இதை நாம் புரிஞ்சுக்கணும். தனியார் பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற விஷயங்கள்லாம் வெளியே வர்றதே கிடையாது, எல்லாம் மறைக்கப்படுகின்றன. இப்போ ஸ்ரீமதி இறந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், அங்கே தனியார் பள்ளிக்கூடத்தில் எது நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஊடகங்கள் இந்த போராட்டத்தை காட்டும்போது என்ன நினைக்கக்கூடாது, ஏதோ ஆசிரியர்கள் சம்பளத்துக்காக நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, 75,000 to 80,000 வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. இவங்க அத்தை கூலிக்கு வேலை செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு 600 to 700 கூலி ஆளுங்க வேலை செய்கிற வேலை கூட சுத்தமே உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதில்ல. இப்படி சம்பளம் குறைவாக இருக்கும்போது மனநிறைவோடு ஒரு ஆசிரியர் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்க முடியுமா என்பதை நாங்கள் மக்கள் உணர வேண்டும். ஆசிரியர்கள் நன்றாக இருந்தால்தான் கல்வி சரியாக இருக்கும், ஆசிரியர்கள் தரமாக நியமிக்கப்பட்டால்தான் கல்வி நன்றாக இருக்கும். அதற்கான வேலைகளையெல்லாம் செய்துவிட்டு சம்பளம் கொடுக்கவில்லை என்பது என்ன நியாயம்? இவர்களை அவங்க கோரிக்கை, இந்த இடைநிலை ஆசிரியருடைய கோரிக்கை அவ்வாறு இருக்கின்றது. பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் 3 to 2 வேலை செஞ்சுட்டு வாரத்தில் 5 or 6 வேலை செய்யாமல் தடுக்கப்படுறாங்க. அதே அவங்க பிரச்சனை என்னென்னா, இதே மாதிரி இதை விட குறைவான சம்பளத்தை வாங்குறாங்க. அவங்க 5 or 6 உடற்கல்வி ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தானே ஒரு பையன் ஒலிம்பிக்கை நோக்கி அரசு பள்ளி மாணவனோ மாணவியோ செல்ல முடியும். அப்போ அவங்களை 3 வேலை செய்ய சொல்லுது, 2 வேலை செய்ய நியாயமா? இதெல்லாம் நீங்கள் நாம் புரிஞ்சுக்கணும். உங்கள் குழந்தைங்க ஒரு குறைந்த கட்டணத்தில் அரசு பள்ளியிலையோ நகராட்சி பள்ளியிலையோ படிக்கணும்னா ஆசிரியர்கள் நல்லா இருக்கணும், ஒரு மனநிறைவோடு இருக்கணும், ஒரு நியாயமான சம்பளம் இருக்கணும். அதுதான் இவங்க கேட்குறாங்க. நிறைய சம்பளம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. இவங்க மிக குறைவான சம்பளத்தில் 10,000 to 12,000 அப்படி வாங்குறாங்க. இது பற்றி எந்த விதத்தில் நியாயம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆசிரியர்கள் போராட்டம் அடுத்த தலைமுறையை பாதிக்கும்ன்றீங்க. அடுத்த தலைமுறையை பாதிக்கிறதே ஆசிரியர்களுக்கு, ஒரு நிரந்தரமான ஆசிரியர்கள் இல்லைன்னா அப்போ தான் அடுத்த தலைமுறை பாதிக்கும். தற்காலிக ஆசிரியர்களாக இருந்தால் என்றைக்கு வேணாலும் வீட்டுக்கு அமிச்சா, ஒப்பந்த ஆசிரியர்களாக இருந்தால், கௌரவ விரிவுரையாளராக இருந்தால் எப்படி ஒரு தரமான கல்வி கிடைக்கும்? அதுதான் அதிக ஆபத்தை உருவாக்கும், அடுத்த தலைமுறையை பாதிக்கும். இப்போ நாங்கள்லாம் நிரந்தரமான ஆசிரியர்களாக இருந்தவங்க, நிரந்தர ஆசிரியர் ஆனதுக்கு அதுக்கு போராடி தான் நிரந்தர ஆசிரியர் ஆகணும். புரியுதுங்களா? ஆமாம், நாங்கள் அப்போ நான் இருந்த காலத்தில், நான் வேலையில் சேர்ந்த காலத்தில் ஆசிரியர் பணி என்பதில் ஆட்கள் குறைவாக வந்தாங்க, படித்தவங்க குறைவு, வேலை வாய்ப்பு அதிகம். இப்போ அரசு வேலை வாய்ப்பெல்லாம் குறைக்கப்படுது, எல்லாமே கான்ட்ராக்டர் விடுறாங்க. ஒப்பந்த கூலி எல்லாமே ஒப்பந்த கூலி ஆக்குறாங்க. அது கல்விக்கூடத்தில் ஆசிரியர்கள் எப்படி ஆக்கப்படுறாங்க? நீங்கள் ரயில்வேயில் போனீங்கன்னா ஒப்பந்த கூலி இல்லைங்களா? எங்கே நிரந்தர பணியாளர் இருக்கிறாங்க? கழிப்பறையை சுத்தப்படுத்துறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒப்பந்த கூலிகள் இருக்கிறாங்க, நிரந்தரமான பணியாளர்கள் இங்கே கிடையாது. அதே மாதிரி எங்கே போனாலும், அரசு நிறுவனங்களில் எதை போனாலும், அது சரியா கவர்மெண்ட்டை வந்து ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்கா? கிடையாது. இப்போ கவர்மெண்ட்டே எப்படி இருந்தால், நாங்கள் எப்படி ஒரு தொழிற்சாலையில் போய் தொழிலாளி என்ன கேட்க முடியும்? அப்போ அரசாங்கம் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. அதை தவிர வந்து எதுக்கு தேர்தலில் வாக்குறுதி கொடுக்குறீங்க? மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் என்கின்ற முறையில் நான் உங்களோடு சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். தோழர் சிவகுமார் எனக்கு முன்னால் பல செய்திகளை சொன்னார், நான் 2-3 செய்திகளை சுருக்கமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு கொத்தனாருக்கு வழங்குகின்ற சம்பளம் ஒரு நாளைக்கு 800 ரூபாய், இந்த ஆசிரியர்களுக்கு 672 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம். அதுவும் வெளியூர்களில் சென்று இவர்கள் பணிபுரிய வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு குடும்பம், இங்கே ஒரு குடும்பம் என்ற நிலையில் எவ்வாறு இவர்களால் வேலை செய்ய முடியும்? நம்பர் 1. இரண்டாவது, இவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லாத நிலையில் மன உளைச்சலிலே இவர்கள் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எவ்வாறு ஒரு நிறைவான கல்வியை கொடுக்க முடியும்? 3வது, நேற்றைய தினம் வேலைக்கு வந்தவர்களுக்கு ஒரு சம்பளமும் இன்றைய தினம் வேலைக்கு வந்தவர்களுக்கு ஒரு 500 ரூபாயும் குறைவாக இருந்தால் எந்த மனிதனால் ஒத்துக்கொள்ள முடியும்? எனவே பே அனாமலி என்று சொல்வார்கள். இது போன்ற விஷயங்களை 1-2 அல்ல, 10-12 மேலாக இவர்கள் இங்கே இதற்காக போராடி வருகிறார்கள். கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் போது இவர்கள் அந்த அரசாங்கத்தை அணுகினார்கள். அப்பொழுது அந்த அரசாங்கம் சொன்னது,
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலகட்டத்திலே நீங்கள் வேலைக்கு சேர்ந்தவர்கள் எனவே நீங்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க கூடியவர்கள் எனவே முடியாது என்று எடப்பாடி மறுத்துவிட்டார் ஆனால் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் ஆட்சியிலே இவர்கள் நிரந்தரமாக வேலைக்கு பணியமர்த்தப்பட்டவர்களாக இருந்தபொழுதும் இவர்களை இந்த அரசு உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்ப்போம் என்று சொல்லிவிட்டு இவர்களை ஏமாற்றுவது கொஞ்சம் கூட பொருத்தமற்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம் இதை மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தின் சார்பாக இன்னும் அனைத்து மக்களிடமும் இதை கொண்டு செல்ல இருக்கின்றோம் இவர்களுடைய மனோநிலை எல் முனை அளவு கூட இவர்கள் தங்களுடைய அந்த உறுதிப்பாடிலிருந்து குலையவில்லை இன்னும் நாளாக ஆக பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் குதிக்கவிருக்கின்றன என்பதையும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி